ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். குட் ஈவினிங் எவ்ரி ஒன். ஸோ இன்னைக்கு செஷனில் நம்ம கேள்வி பதில் ஜென்ரல் க்வெஸ்சன் ஆன்சர் மாதிரி தான் வச்சுருக்கோம். ஸோ உங்களுடைய கருத்தை ஷேர் பண்ணும், இல்லை உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் க்வெஸ்சன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா, இல்லை டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா, வி கேன் ஸ்டார்ட் டிஸ்கஸிங். ஸோ ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் கேட்கலாம். ஸோ புதுசாக யாராவது ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா, அவங்களுக்கு கான்செப்ட் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிக்கணும்னா உங்கள் கருத்தையும் ஷேர் பண்ணலாம். ஸோ தென் வி கேன் ப்ரொசீட், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணலாம். ஸோ ஆன்சர் ஐ திங்க் வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஞான முகாம் 3 days செஷன் அப்படின்ட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு, விச் இஸ் ஐ திங்க் நெக்ஸ்ட் வீக் 17th to 19th நினைக்கிறேன். ஸோ அது இன்ட்ரெஸ்டட் பீப்புள் நீங்கள் வந்து அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஐ திங்க் மார்னிங் 2 sessions, ஈவினிங் 2 sessions, அந்த மாதிரி ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மெசேஜ் உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் அதை டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதை ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து புக்ஸு இல்லை இந்த மாதிரி வீடியோ செஷன் வந்து ஒரு லிமிட்டட் செஷன் மாதிரி இருக்கும். அது வந்து கொஞ்சம் நல்லா ஐ திங்க் யூ வில் கெட் எனஃப் டைம், நிறைய டைம் அதை பற்றி டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி. ஸோ ஐ திங்க் ஐயா கொஞ்சம் பேசுவார், அதுக்கப்புறம் க்வெஸ்சன் ஆன்சர் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் அட்டன் பண்ணது இல்லை அப்படின்னா ஐ திங்க் இட் வில் பி யூஸ்ஃபுல். ஸோ நீங்கள் அதை வேணால் ரெஜிஸ்டர் பண்ணி அதை பெனிஃபிட் அடைச்சிக்கலாம். தேங்க்யூ. சுப்பிரமணியம் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம். எஸ் சார், ஞான முகாம் காலையிலயும் சாயந்திரம் இருக்கா? ரெண்டு டைமா? எவ்வளவு மணி நேரம்? அந்த எக்ஸாக்ட்டா டைம் தெரியல. ரெண்டு செஷன், காலையில ரெண்டு செஷன், மத்தியானம் ரெண்டு செஷன் மாதிரி போட்டிருக்கு. சோ அந்த மெசேஜ் உங்களுக்கு இருக்கா? இருக்கு இருக்கு, ஆனா அதுல டீடைல்ஸ் இல்ல. அப்படியா? ஓகே. ஐ திங்க் ஜீவமணி அவர் நம்பர் இருக்கா? ஜீவமணி சரவணன். ஆ, இருக்கு இருக்கு. அண்டே இருக்கு. அப்ப அவரிட்ட டைரக்டா கேட்டிங்கனா அவர் சொல்லிடுவார். ஓகே ஓகே. தேங்க் யூ தேங்க் யூ. ஆ ஓகே. கம்பராஜன் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. லாஸ்ட் வீக் நம்ம சரவணன் ஐயா கிட்ட அந்த லாக் டவுன் வருது, ஞான முகாம் போடணும்னு டிஸ்கஸ் பண்ணோம். சரி, அது அதனால இப்போ இந்த நாள் கூட டிஸ்கஸ் பண்ணி ஏற்பாடு பண்ணணும்னா அதனால போட்டுக்கலாம். நம்ம காலையில் அதேமாக 2 sessions 1.5 hours இருக்கும், ஈவினிங் அதே மாதிரி 2 sessions 1.5 hours இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஓகே 3 நாளைக்கு 6 sessions இருக்கும். ம், அப்படி தான் டிஸ்கஸ் பண்ணி அவங்க போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுடைய மெசேஜை பார்த்தா அப்படி தெரியுது. ஓகே. 17, 18, 19 3 நாள். ம், அதுக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் வந்து 1000 rupees கொடுத்தா தேவைங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இந்த லாக்டவுன் வந்து நம்ம மக்கள் எல்லாம் பயன்படுத்திக்கிட்டு 3 நாள் ஞான முகாமே அட்டன் இந்த மாதிரி அதுவும் ரூம்ல எல்லாரும் பேச போறாங்க, நம்மளும் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஒன்லி 100 members வந்து அலௌடுங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இதுவரை 35-38 பேர் பக்கம் அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு. 38, நான் சாயங்காலம் 5 மணிக்கு பாக்குறேன். இப்ப ஆல்மோஸ்ட் 40 cross பண்ணிட்டுன்னு நினைக்கிறேன். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நமக்கு பகத் மிஷன் குடும்பம் இருக்கிறனால முடிஞ்சவரை அந்த லிங்க்ல போய் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே சார், தேங்க்ஸ். என்னுடைய பார்வையில் வந்ததை சொல்லணும். ஷூர் சார். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஞான முகாமில் மெயினாக வந்து என்னென்னா, ஒரு டாபிக் எடுத்து அதை டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபஸ்ட்டு வந்து கான்செப்ட் பிரவாகத்தை பற்றி, அதுக்கப்புறம் அகம்புறம் எப்படி பிரித்து பார்க்கணும், ஏன் பிரித்து பார்க்கணும், அதில் என்ன பண்ணும், அகத்தில் என்ன பண்ணும், புறத்தில் என்ன பண்ணும், பட் இதெல்லாம் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அப்புறம் நான் யார் பற்றி இருக்கும்னு நினைக்கிறேன், என்னென்ன டாபிக்ஸ் எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் இருக்கும், அதில் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் க்வெஸ்சன் ஆன்சர் டிஸ்கஷன்லாம் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இது வரைக்கும் அட்டன் பண்ணாதவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ மீன், எனிவே இப்போ நம்மளுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது, டைரெக்டாக போய் பகவத் மிஷன் அந்த சேலமில் போய் அட்டன் பண்ண முடியாது எப்படி இருந்தாலும். ஸோ அதனால் இப்போ இருக்கிற இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கலாம், அட்லீஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணாதவங்க. ஸோ ராமன் சார், நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம்.
ஹலோ 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 வணக்கம் சார் கேக்குங்களா ஆ இப்போ கேக்குது ஹலோ வணக்கம் கேக்குங்களா கேக்குது சார் இல்ல கொஞ்சம் பிரேக் ஆகுது ஆக்சுவலி சார் சார் ஒரு 3 மாசமா ஜூன் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டிருக்கேன் சார் சரி ஹலோ ஆ சொல்லுங்க சார் அப்போ எனக்கு ஆரம்பத்துல பயம் ஒரு மாதிரி இருந்துச்சு சார் அது ஜூன் மீட்டிங் அட்டெண்ட் பண்ண அப்புறமா கொஞ்சம் ப்ராப்ளம் சார் இப்போ ஒரு திருப்பி உங்க வாய்ஸ் நாளைக்கு மட்டும் என் ஃப்ரெண்டு வரேன் சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் ஐயா ஒரு வருஷமா தான் நான் ஜூம் மீட்டிங் இப்போ ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கம்ப்ளீட்டா இந்த லாஸ்ட் லாக்டவுன்ல இருந்து அட்டன் பண்ணிட்டு இருந்தேன் ஓகே நான் இங்க சென்னையில எங்க தங்கச்சி இருக்காங்க செல்வராணி அவங்க வெஸ்ட் மாம்பலத்துல வந்து அட்டன் பண்ணிட்டு எனக்கு சொன்னாங்க ஐயாவோட வீடியோ எல்லாம் பார்த்துட்டு நான் அட்டன் பண்ணி இப்ப நல்ல கிளாரிட்டியா நல்லா வந்து ஓரளவு ஐயாவோட புக்ஸ் எல்லாம் வாங்கி நிறைய படிச்சுக்கிட்டு இருந்தேன் படிச்சு முடிச்சிட்டேன் நான் யாருமே இப்ப கேள்வி கேட்கறதுனால இப்ப நான் வந்து சரி ஏதாவது கேட்போமேட்டு வந்தேன் உங்களுடைய அனுபவம் நீங்க அப்பா ஐயாவை எப்ப பாத்தீங்க எப்படி நீங்க வந்து ஐயாவோட கான்டாக்ட் கிடைச்சிச்சு நீங்க வந்து ஐயாவிட்ட அந்த புரிதல எப்படி முத முத கிடைச்சு உங்களுக்கு பெற்றுக்கிட்டீங்க அப்படின்னு உங்க அனுபவத்தை கொஞ்சம் ஷேர் பண்ணீங்கன்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமான்ட்டு நான் ஒரு கேள்வியா கேட்கணும்னு நினைச்சேன் சார் ஓகே ஷூர் ஸோ என்னுடைய இது வந்து ஜேர்னி வந்து நான் ஃபஸ்ட்டு ராமகிருஷ்ணா மட்டும் அந்த மாதிரி ஓஷோ அதெல்லாம் தான் என்னுடைய ஃபேவரெட் ஆக்சுவலாக ஸோ அதில் நிறைய மெடிடேஷன் நிறைய தியானம் பயிற்சி அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸ் அந்த மாதிரி அதுக்கு மேலே கூட இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் புக்கு இவரோட புக்கு ஒன்று படித்த என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் கொடுத்தாரு ஸோ ஐ திங்க் இனிஷியலாக ஒன்றும் பெருசாக எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரில நீங்கள் எல்லாரும் சொல்கிறது தான் சொல்கிறாங்க ஒன்றும் பெருசாக அதே தான் இருக்குது அதனால் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லையே அப்படின்ற மாதிரி நினச்சி தான் இருந்தேன் அப்புறம் ஒரு 2-3 தடவை படிக்கும்போது கொஞ்சம் அப்புறம் ஸ்ட்ரைக் ஆச்சு ஓகே இது வந்து ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் இல்லாமல் இதில் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மற்றவங்க சொல்கிறத விட இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மற்றவங்க சொல்கிறதெல்லாம் வந்து ஏதோ ஒரு ஒரு கோல் இதை பண்ணுங்க இந்த பயிற்சி பண்ணுங்கன்னா இதை பயிற்சி பண்ண 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 நீங்கள் ஒரு நாள் இதை அடைஞ்சிடுவீங்க இல்லை அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருந்தது தவிர அந்த மாதிரி ஏதோ ஒரு அந்த மாதிரி அவங்க அப்படி மீன் பண்ணலாம் கூட அப்படிதான் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படிதான் நம்ம அந்த புக்ஸ் ஒரு மெடிடேஷன் பண்றதோ இல்லை மற்ற பயிற்சிகள்லாம் அப்படிதான் ஒரு எடுத்துக்கிட்டோம் ஓகே இன்னும் இப்படி பண்ணா சரியா வரலன்னா அப்ப இன்னும் எனக்கு பயிற்சி பத்தல இன்னும் எனக்கு ட்ரெயின் பண்ணும் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணும் இன்னும் டெய்லி பண்ணும் டெய்லி 2 hours பண்ணும் இன்னும் 4 hours பண்ணும் பண்ண பண்ணதான் ஒரு நாள் நான் இதுவாயிடுவேன்ற ஒரு ஃபீலிங்ல தான் பண்ணிட்டே இருந்தோம் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தோம் ஸோ இதுல தான் வந்து அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா எந்த முயற்சியுமே செய்யக்கூடாது முயற்சி செய்யறது தான் பிரச்சனையே அப்படின்ற மாதிரி சொன்னோம்னா டிஃப்ரெண்டா இருந்தது ஸோ எனக்கு வந்து ஆக்சுவலாக ரொம்ப டீட்டெயில்டெல்லாம் உள்ளே போகலாம் இன்ஃபேக்ட் நான் இது பண்ணும்போது ஐயாவை மீட் பண்ணது 2009-2010 அந்த டைமில் ஸோ அப்போ வந்து ஒரு 4 புக்கோ என்னவோ தான் இருந்தது இவ்வளோ புக்ஸ் எல்லாம் கிடையாது இந்த மாதிரி ஞான முகாமோ இல்லை மீட்டிங்ஸோ எதுவுமே கிடையாது அப்போ வந்து ஒன்லி அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசலாம் நேரில் மீட் பண்ணலாம் அவ்வளோதான் அந்த மாதிரி இருந்தது ஸோ அப்போ வந்து ஏதோ ஒரு 4 புக்கு தான் இருந்தது பட் எனக்கு வந்து ரொம்ப டீட்டெயில்டாக உள்ளெல்லாம் போய் நான் யாரோ இல்லை மனோலயம் மனோநாசம் இல்லை அகம்புறம் அப்படின்லாம் டீட்டெயிலெல்லாம் பார்க்கவே இல்லை எனக்கு எனக்கு ஒரே விஷயம் ஸ்ட்ரைக் ஆனது வந்து மனசு வந்து நம்ம கண்ட்ரோல்லே கிடையாது இந்த எண்ணங்கள் உணர்வுகள் நம்ம கண்ட்ரோலில் கிடையாது நம்ம விரும்பி வர வைக்கிறது கிடையாதுன்றதே எனக்கு டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட் இதுவானது அதுவே எனக்கு ஒத்துக்கவே முடியல அது எப்படி இப்போ இத்தனை நாள் நம்ம தான் பண்ணிட்டுருக்கோம் நான் தான் பொறுப்பெடுத்துட்டு என் மனசு சரியில்லை நான் எப்படி திங்க் பண்ணுறேன் அப்படி திங்க் பண்ணுறேன் என்னோட தாட்ஸ் எனக்கு இந்த உணர்வுகள் வருது எனக்கு சரியில்லையே நான் வந்து இன்னும் மெச்சூர் ஆகணும் இன்னும் வந்து சரியில்லை அப்படின்ற ஒரு ஃபீலிங்லேயே இருந்தனால நம்ம தான் பண்ணுறோம் நம்ம தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள்ன்ற மாதிரி ஒரு ஃபீலிங்லேயே இருப்போம் இல்லையா ஸோ அது வந்து டோட்டலி ஆப்போசிட்டாக இருந்தது நம்ம ரெஸ்பான்சிபிள் இல்லை நம்ம பொறுப்பை எடுத்துக்க தேவையில்லை அப்படின்றது ஸோ அதுலேயே நான் ஸ்ட்ரக் ஆகிட்டேன் அதுலேயே வந்து அப்போ யோசிக்க யோசிக்க நானே யோசிக்க ஆரம்பித்தேன் ஏன் இப்படி என்ன ஆகுது ஆக்சுவலாக எப்படி நம்ம கையில் இல்லைன்னு சொல்கிறாரு ஸோ செக் பண்ணி பார்க்கலாம் நம்மளே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் டெஸ்ட் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேஜாக மற்றதெல்லாம் அவ்வளோதான் புக்கெல்லாம் தூக்கி வச்சுட்டேன் ஒரு லெவலுக்கு மேலே ஏன்னா அது ஒன்றும் யூஸ் இல்லை எனக்கு இந்த பாயிண்ட்டே புரிய ஸ்டக் ஆகும்போது அப்போ மற்றதெல்லாம் படிக்கிறதும் வேஸ்ட்டு இல்லை அது எனக்கு ஒன்றும் பெருசாக இன்ட்ரெஸ்ட்டும் வரல இதுதான் மெயினாக ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ ஒரு அப்புறம் ஒரு லெவலில் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சுது ஆமாம் நான் என்ன நினச்சாலும் எனக்கு என்ன மீறி தான் வருது திருப்பி திருப்பி நான் சந்தோஷம்தான் வேணும்னு நினைக்கிறேன் இல்லை இது பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனாலும் என்ன மீறி உணர்வுகள் தானாக தான் வருது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிது ஸோ அதுக்கப்புறம் அதையும் அந்த புரிதலையும்
புரிஞ்சாலும் ஒன்றும் திருப்பியும் ஒன்றும் மாற்றம்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ திருப்பியும் மாற்றமும் வரதும் திருப்பியும் நம்ம எதிர்பார்ப்பு தான், அதுவுமே நம்ம கையில் கிடையாது. மாற்றம் எதிர்பார்க்கறதும் அதுவும் ஒரு எண்ணம் தானே, ஸோ அதுவும் நம்ம கையில் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றா விட விட கடைசியில் அப்புறம் ஓரளவுக்கு முழுசாக புரிஞ்சதுக்கப்புறம் கன்வின்சிங்காக, அதாவது எப்படி சொல்கிறது, கிளியராக ஒரு முடிவு எடுத்ததுக்கப்புறம், ஆமாம் இப்போ எனக்கு அப்போ ஒன்றுமே பண்ண முடியாது, என் கையில் எதுவுமே கிடையாதுன்னா அப்போ நான் எதுவுமே பண்ண முடியாதுன்னு ஃபுல்லாக முயற்சி கீழே விட்டுறதுக்கப்புறம் அதுவாக தானாக இயங்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இயங்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் எல்லா ப்ராப்ளமுமே அதுவாக சால்வ் ஆகிடுச்சு, எந்த பிரச்சனையுமே இல்லாமல். எப்படி ஒரு 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 ஃபேக்ட்ரியில் வந்து ஒரு நிறைய மிஷின்ஸ்லாம் ரன் ஆகிட்ருக்கும் இல்லையா, ஒரு பெரிய ஃபேக்ட்ரியில் ஒரு 100-200 மிஷின் ரன் ஆகிட்டு இருக்கும்போது திடீர்னு எல்லாத்தையும் ஒரு 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 ஹாலிடே, ஒரு மெயின்டெனன்ஸ் ஷட் டவுனில் எப்படி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா எப்படி ஒரு சைலன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவ்வளோ சேட்டரிங், அவ்வளோ ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ இது புரிஞ்சதுக்கு கீழே எல்லா முயற்சியும் கீழே விட்டதுக்கப்புறம் அப்படியே டோட்டல் சைலன்ஸ், டோட்டல் நிம்மதி அமைதி, இல்லை எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம், ஃபுல்ஃபில்மெண்ட் அந்த முடிவுக்கு வந்துடுச்சு அந்த போராட்டம்ன்றது. ஸோ அதுக்கப்புறம் எதுவுமே அப்போ அவ்வளோதான், அதுக்கப்புறம் எதுவுமே புரிஞ்சிக்க தேவையில்லை, திருப்பியும் வேறு எந்த புக்கும் படிக்கவும் தேவையில்லை, தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமும் இல்லை அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே அதுக்கப்புறம் இன்ஃபேக்ட் நிறைய புக்ஸ்லாம் நான் படித்தது கூட அவ்வளோவா கிடையாது, வீடியோஸ்லாம் கூட அவ்வளோவா பார்க்குறது கிடையாது. ஸோ அதான் அதான் ஸோ அந்த இது தான் நம்மளுடைய, அதனால தான் நான் வந்து சொல்லிட்டுருப்பேன், நம்ம என்ன நினைக்கிறோம் இதில் நம்மளுடைய கருத்து, இந்த பிரவாகம் வந்து புக்கில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்றத விட நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது வந்து உங்களுக்கு செட் ஆகுதா, உங்களுக்கு நீங்கள் கன்வின்ஸ் ஆகிறீங்களா நிஜமாவே எல்லோ ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சி அந்த முடிவுக்கு வந்தால் தான் அது வேலை செய்யும். சும்மா புக்கில் போட்டிருக்குன்றதுனால அதை ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டிங்கன்னா அது உள்ளே வேலை செய்யாது இல்லையா. ஸோ சும்மா மயிலோட்டமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்கள், நீங்கள் உள்ளே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், மனசு எப்படி வேலை செய்யுது, இங்கே என்ன பிரச்சனை, எங்கே நம்ம இது பண்ணுறோம், எங்கே நம்ம இந்த கருத்துக்கும் நம்மளுக்கும் எங்கே முரண்பாடு ஏதாவது இருக்கா, இல்லை கம்ப்ளீட்டாக ஒத்துக்க முடியுதா 100% அப்படின்னா. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் எதுவுமே நம்ம கையில் இல்லை அப்படின்னு. தெரிஞ்சு அந்த முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா அந்த முயற்சியை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கீழே போட்டுருவீங்க, அதுக்கப்புறம் சொல்லவே தேவையில்லை முயற்சியை போடுங்க அப்படின்னு, கீழே போட்டுருங்க அப்படின்ட்டு. ஏன்னா எதுவுமே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் முயற்சியை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஸோ அந்த நிலைக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கீழே போட்டுருவீங்க, கீழே போட்டாச்சுன்னா தானாக பிரவாகமாக அதுவாக ஓட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த வேலையுமே இல்லை அகத்தில் அப்படின்னு புரிஞ்சிடும். இருக்கிற வேலையெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய வேலையை ஃபுல்லாகவே வந்து புறத்தில் தான் அப்படின்ற இது புரிஞ்சிச்சுன்னா போதும். ஸோ அதுதான் நீங்களும் டெஸ்ட் பண்ணி புரிஞ்சிக்கணும். ஸோ என்னோட அனுபவத்தை ஷார்ட்டாக சொல்லிட்டேன் கம்பராஜன் சார். ஓகே சார், சூப்பர். அதே மாதிரி தான் இருக்கு எல்லாருக்கும், எனக்கும் அப்படிதான். ஒரு விஷயத்துக்கு முன்னாடி பார்க்க அப்புறம் புக்கு கொஞ்சம் படித்தேன், அப்புறம் ஐயா வீடியோஸ் பார்த்தேன். ஓகே, ஆல்மோஸ்ட் நீங்கள் சொன்ன மாதிரி தான் எனக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60-70% வந்து இதை நல்லா புரிஞ்சு ஓரளவு தன்னால் அந்த மன இயக்கத்தை வந்து உணர முடியுது. ஓகே, ஆரம்ப காலத்தில் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி வேதாத்திரி மகரிஷி அந்த இதை சென்டரில் எங்கள் ஊரில் நாங்கள் தான் எல்லோரும் ஆரம்பித்தோம். ஓகே, ஆனால் அது வந்து கொஞ்ச நாளில் என்னென்னா நம்மளா நம்மளுடைய அறிவை பயன்படுத்தி பார்க்குறப்ப வாழ்க வளமுடன்ங்கிறது வந்து ஒரு நல்ல அருமையான சொல், அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. பட் அதை சொல்றதுனால வந்து ஒருத்தருடைய வாழ்வை மாத்திருமாங்கிறது ஒரு டவுட்டாவே இருந்துகிட்டு இருந்துச்சு. பட் நல்ல சொல், அதை இன்னைக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன், அது வேற விஷயம். ஓகே ஓகே, இருந்தாலும் வந்து அப்புறம் வந்து அது கொஞ்சம் கமர்ஷியலாஸா வந்து கமர்ஷியலா யோகா கிளாஸ் பி யோகா சேருங்க, எம்எஸ்சி யோகா சேருங்க அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் வந்து முழு நேரமா அது மனசை சரி பண்றக்காண்டிய கண்ணாடி தவம், ஆள் நிலை தியானம், அப்புறம் நவகதகதவும் அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அதுக்கு எண்டு இல்லாத மாதிரி மனசு நினைச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஆமா, அது அப்படியே ஒரு போராட்டமாவே இருந்துகிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல சும்மா காலையில ஒரு ஆகின தியானம் ஒரு துரியம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே செஞ்சுட்டு விட்டுட்டே இருந்தோம். இப்ப 2018-19 நம்ம ஐயாவுடைய ஜூம் மீட்டிங் வந்த உடனே உடனே அது வந்து பாக்குறப்ப என்னுடைய தங்கச்சி செல்வராணி மூலமா அறிமுகமாச்சு எனக்கு வந்து சொன்னாங்க. உடனே சரின்ட்டு ஐயாவோட வீடியோ பூரா பார்த்துட்டு அப்புறம் ஜியோமே சாருக்கு ஃபோன் பண்ணி புக் அனுப்பி சொல்லி படித்தேன். லாஸ்ட் இயர்லேருந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 14 மந்த்ஸாக ஜூம் மீட்டிங் டெய்லி மோரார்லெஸ் ஒரு 99% அட்டன் பண்ணிடுவேன். ஓகே, அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்கூலில் நாங்கள் பொன்னமராஜில் வந்து லைன் ஸ்கூல் ஒன்று நடத்துகிறோம், அங்கே வந்து ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணி போன வருஷம் அந்த லாக்டவுன் பீரியட் எல்லாமே ஜூனில் நடத்தணும்னு நினைக்கிறேன். ஓகே சார், அவங்க எல்லாரும் நம்ம பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் இப்போ
ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 80 பேர் கலந்துக்கிட்டாங்க. அது ஒரு ஜூம் மீட்டிங் நல்லா நடத்தி கொடுத்தாங்க. அதில் ஒரு நல்ல இன்வால்மெண்டாக இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. அப்புறம் ஸ்கூலில் எல்லா டீச்சர்ஸுக்கும் கவலை எண்ணத்துக்கும் தீர்வு புக்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தாட் அண்ட் திங்கிங் புக்கு எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்தோம். அது அப்படியே நல்லா போயிட்டுருச்சு. அதனுடைய தொடர்ச்சியாக தான் சரி இது ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு அப்புறம் போன வாரத்தில் சரவணன் சார்கிட்ட பேசிகிட்டு இருக்கப்போ மீட்டிங்கில் தான் சொன்னேன், ஐயா இந்த மாதிரி லாக்டவுன் ஒரு அதை பயன்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க, முகாம் அட்டன் பண்ணுற மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்கன்னு இப்போ பண்ணியிருக்காங்க. இது நல்லா ஒர்க் அவுட் ஆகுது, நம்மளுடைய டைம் நிறைய கிடைக்குது, தேவையில்லாத போயிடலாம், பிளாக் ஆகாமல் அந்த தவம் இந்த தவம் அந்த பயிற்சி இந்த பயிற்சி அங்கே அது நடக்குது, இந்த முகாம் நடக்குது, அங்கே போய் எல்லாம் கலந்துக்கலாம். அதில் வந்து அருள்நிதி அப்புறம் பேராசிரியர் பட்டம் இப்படியே போயிட்டே இருந்துச்சு. ஒரு அதாவது அனுமார் வாழ் மாதிரி அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு. அதுக்கு எண்டு இல்லாமல் அப்படியே புற வேலை கெட்டு போகுதே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தால் அது வந்து ஐயாவோட கான்செப்ட் நல்லா ஒர்க் அவுட்டாச்சு. அதனால இப்போ ஒரு 14 மாதம் அந்த நம்ம ஜூம் மீட்டிங்கில் ரொம்ப சூப்பராக எனக்கு அட்டன் பண்ணி நல்லா கிடைச்சிருக்கு. இதில் என்னென்னா நம்ம வந்து இந்த ப்ரோகிராத்துக்குள்ளே வந்த பிறகு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்த பிறகு நம்மளுடைய பேச்சுகள் தேவையில்லாத குறைஞ்சவொடனே எல்லாரும் என்ன ரொம்ப பேசினீங்களே இப்போ பேச மாட்டேங்கிறீங்களே ரொம்ப அமைதியாட்டீங்கன்னு கேட்குறாங்க. அது வந்து ஒன்று அது அது வந்து நம்ம அவசியமானதை பேசி கரெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதனால அந்த மாதிரி அளவில் என்னுடைய அந்த புரிதல் நல்லா இருந்திருக்கு. இந்த முகாம் மட்டன் முன்னா இன்னும் என் தெளிவு கிடைக்கும் நம்புறேன் சார். இதுதான் என்னுடைய அனுபவம். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. மகிழ்ச்சி ஆனந்தம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஐயா. ஆ சொல்லுங்க சார். நன்றி 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 நன்றி. மிக சிறந்த இந்த சேவைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ஐயா. நன்றி நன்றி. ஸோ அதையும் தாண்டி இப்போ இந்த அகத்துல வந்து வரக்கூடிய எண்ணங்களுக்கு நமக்கு வேலை இல்லை அப்படின்ற அந்த ஒரு செயல்பாட்டை நம்ம வந்து இப்போ அந்த எண்ணம் தேவையில்லாத எண்ணம் வருந்தக்கா இது தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொன்னா கூட அது திங்கிங்கா லைட்டா அப்படியே கன்வெர்ட் ஆகுது. அந்த திங்கிங்கா கன்வெர்ட் ஆன பிறகு புரிஞ்சிட்டு அதுக்கு ஒரு டைம் எடுத்துக்குது. சரி, நான் இப்படி பண்ணி பார்த்தேன், அதாவது அந்த இடத்துல வந்து இதை ஒன்றும் பண்ண முடியாது இதை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற ஏதாவது ஒரு செயல் வந்து சொல்லிக்கிட்டே இருக்க மாதிரியோ இல்லை ஏதோ ஒரு வேடு போட்டாதான் வந்து அந்த எண்ணம் வந்து சும்மா இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இல்லைன்னா அந்த எண்ணம் வந்து அப்படியே திங்கிங்கா கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல வந்து அந்த தேவையில்லாத எண்ணம் வரும்போது என்ன செயல்பாட்டை நம்ம வந்து கையில் எடுக்கணும் ஏன்னா அப்படின்ற மாதிரியான ஒரு ஓகே நல்ல க்வெஸ்சன் தான். ஸோ ஆக்சுவலாக இதை எப்படி பார்க்கணும்னா இதில் வந்து நீங்களாக செயல் செய்கிறதுக்காக ஏதோ ஒரு பண்ணுறீங்க, ஏதோ ஒரு திங்கிங், ஏதோ ஒரு பண்ணுறீங்க அப்படின்னா அது மட்டும்தான் நீங்களாக பண்ணுறது, நீங்களாக முடிவெடுத்து பண்ணுறீங்க இல்லையா, அது மட்டும்தான். உங்களை அறியாமையே திங்கிங் நடக்குது, தானாக திங்கிங் நடக்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அதெல்லாமே தாட்டுன்ற மாதிரி தான் எடுத்துக்கணும். அதெல்லாமே உங்களை மீறி நடக்குது இல்லை, நீங்களாக முடிவெடுத்து பண்ணுறது மட்டும்தான் நீங்கள் பண்ணுறீங்க. நீங்கள் முடிவெடுத்தும் வேற மாதிரி நடக்குது, உங்களை மீறி எதோ நடக்குது அப்படின்னா அதெல்லாமே தாட்டு, அதெல்லாமே நம்ம கையில் கிடையாது, நம்ம கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அதனால் நீங்கள் இந்த குழப்பம் வந்தாலும் சரி என்ன பண்ணுறது அப்படின்னு அப்படி சொன்னாலும் அதுவுமே உங்களை மீறி தானே வருது, எதுவுமே பண்ண தேவையில்லைன்னு சொல்லும்போது நீங்கள் வந்து திருப்பியும் அந்த டைமில் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க இல்லையா, அதுவும் நம்மளை மீறி வர ஒரு எண்ணம் தான். ஸோ அதையுமே ஒன்றும் பண்ண தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை. இப்போ எப்படி இருக்கோ, எவ்வளோ குழப்பமா, எவ்வளோ அழுக்கா, எவ்வளோ மோசமா, என்ன மனநிலை இருப்போ எப்படி இருக்கோ அப்படியே கீழே போட்டுறேன் தான். இங்கே எதுவும் சரி பண்ணி கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டு அப்புறம் நான் சும்மா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி எதுவும் கிடையாது. இங்கே இப்போ எப்படி இருக்கோ, இன்னைக்கு இந்த நிமிஷம் உங்களுக்கு எப்படி இருக்கோ அதே மனநிலை, அவ்வளோதான். அது எதுவும் பண்ண தேவையில்லை அப்படின்ட்டு விட்டாவே போதும். அது என்ன ஆகுதுன்னா நீங்கள் அப்படி ஃப்ரீயாக அந்த ஃப்ரீடம் கொடுக்கும்போது தான் அதுவே வந்து ஒரு லெவலுக்கு ஒரு பேலன்ஸ் பண்ணி ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு அதுவே ஒரு பேலன்ஸ்க்கு வரும். எப்படி அந்த தண்ணி எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா, ஒரு 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 சின்ன பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு அதை கை வச்சுருந்தீங்கன்னா அலை வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அதை சரி பண்ணுறதுக்காக திருப்பியும் கை வச்சிங்கன்னா அலை தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கும், நிறுத்தவே அந்த அலையை நிறுத்தவே முடியாது, நீங்கள் கை வச்சு நிறுத்தவே முடியாது. அந்த அலையை எப்படி நிற்கும்னா நீங்கள் கையை எடுத்துடணும், அவ்வளோதான். அதுவா செட்டில் பண்ண விட்டிங்கன்னா வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் ஃபியூ மினிட்ஸில் அதுவாக நின்றுடும். ஸோ அதே கான்செப்டில் தான் நம்ம மைண்டும் ஒர்க் பண்ணுது. ஸோ நீங்கள் வந்து அதை சரி பண்ணணும்னு இறங்கி ஏதாவது இப்படி பண்ணணுமா அப்படி பண்ணணுமா, நான் இதை ஞாபகம் வச்சுக்கணுமா,
இப்படி பண்ணுமா அப்படின்லாம் யோசிக்கிறீங்கன்னா அதெல்லாம் கை வச்சு ஏதோ ட்ரை பண்றீங்கன்னு அர்த்தம். ஆக்சுவலா எதுவுமே பண்ண தேவையில்லை, நீங்க இதை பத்தி யோசிக்க கூட தேவையில்லை. அது எப்படி வேணா மனசு கேட்க கெட்டு போட்டோன்னு சொல்லிட்டு நீங்க வேலையை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றேன். ஸோ அதை ஃபுல்லா ஃப்ரீடம் கொடுத்துட்டீங்கன்னா அதுவா தோன்றி அதுவா மறைய ஃப்ரீயா போக ஆரம்பிச்சிடும். அப்போ அதுவா ஒரு பேலன்ஸ்க்கு வர ஆரம்பிச்சிடும். அது உங்களுக்கே பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம பேலன்ஸ்க்கு வர விடாம நம்மளா தடுத்து திருப்பி திருப்பியும் அதை ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் பிரச்சனை. ஸோ இங்க பண்ண வேண்டியதுன்றது எதுவுமே ஆக்ஷனே கிடையாது. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான், அதோட முடிஞ்சது வேலை அப்படின்ற மாதிரி தான் நீங்க எடுத்துக்கணும். ஆமாங்க, அது உண்மைதாங்க. அது அந்த அந்த ஃப்ரீயா விடுற அந்த மூமெண்ட் வந்து ரொம்ப, ஆனா மனதோட எண்ணங்களை இன்னைக்கு வந்து மனதோட எண்ணங்கள் வந்து ரொம்ப ஆச்சரியமான எண்ணம். ஒரு கிட்டத்தட்ட எனக்கு 50 வயசு ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 10 வயசுல எங்க அப்பாவுக்கு ஒரு ஜஸ்ட் பெயின் வந்தது. ஸோ அப்போ வந்து அவர் வந்து என் கையை எடுத்து அவர் ஜஸ்ட்ல வச்சுக்கிட்டு பிடிச்சிக்கோ அப்படின்னு சொன்னாரு. அது ஒரு 2 நிமிஷம் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டோம், அவர் சரியாயிடுச்சு. அந்த அந்த எண்ணம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் சம்மந்தமே இல்லாம வருது. அந்த அந்த இடத்துல அவர் உயிர் போயிருந்தா என்ன ஆயிருக்கும், நம்ம ஃபேமிலி எப்படி போயிருக்கோம், இப்படி திங்கிங் வளருது. நான் அதை கட் பண்றேன், அது முடியல, அது பாட்டுக்கு அது வளருது. ஸோ இந்த மனதோட எண்ணம் வந்து எவ்வளோ ஒரு ஆச்சரியமான, அபூர்வமான, அதிசயமான, எப்படி எப்படிலாம் திங்க் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ இந்த எண்ணம் ஏன் வந்தது அப்படின்னே தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே நார்மல் ஆயிட்டு அதுக்கப்புறம் அது ஞாபகம் வரல. ஸோ இது எப்படி உள்ள புதஞ்சிருக்கிறது, யாரு பிடிச்சி நோண்டி விட்டானாலும் எதுவுமே அதை பத்தி இருக்கு. நான் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நார்மலா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த தாட் எல்லாம் வந்து எப்படி வருது, யாரும் கிளறி விடுறாங்களா, எப்படி வருதுன்னு எனக்கு புரியல. ஸோ இந்த இது எப்படி எனக்கு நடந்திருக்கும், ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது அப்படியே மறுபடியும் மெமரிக்கு வருதுன்னா அதுக்கான காரணம் ஏதாவது இருக்காங்கய்யா? இல்ல, காரணம்ன்ற மாதிரி சொல்ல முடியாது. ஜஸ்ட் ஏதோ ஒரு சூழ்நிலையில ஏதோ ஒரு உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கலாம், உங்க இயல்புக்கு அது அந்த மாதிரி ஆயிருக்கலாம். அதனால அது வந்து நம்ம அந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணி இதனாலதான் வந்தது அப்படின்னு சொல்லி ப்ரூவ் எல்லாம் பண்ண முடியாது. ஏதோ ஒரு காரணத்தெல்லாம் வந்திருக்கும். பட் அதை நீங்க ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறது தான் பிரச்சனையே. அங்க நீங்க வந்து அதை கொஞ்சம் இது பண்ணி விடணும்னு பார்த்தா ஆனா திங்கிங் போயிட்டே இருக்குன்றீங்களே, அதை எதுவுமே பண்ணக்கூடாது. பண்றதுதான் பிரச்சனையே, அது வரக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் பிரச்சனையே. வந்தா தாராளமா வந்துட்டு போவோம், வந்தா 24 மணி நேரம் 1-2 மினிட்ஸ் 24 hours கூட இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லி எப்போ அது ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்குறீங்களோ அப்பதான் அது தானா நகர்ந்து போக ஆரம்பிக்கும். இல்லாட்டி அதை நீங்க தான் திங்கிங்கா கன்வெர்ட் பண்ற அர்த்தம். ஆக்சுவலா நீங்க வந்து சொல்றீங்க, நீங்க வந்து அது போயிடணுன்ற மாதிரி நினைக்கிறீங்கன்னா அது போ, அது வந்து நீங்க அது வந்து உங்க இன்டென்ஷன், உங்க நோக்கம் வந்து அது போயிடணும்னு நினைச்சுதான் பண்றீங்க. ஆனா அதுதான் ஆக்சுவலா பிடிச்சி வச்சுக்கிறதுன்றது நம்ம சொல்றோம். அதைதான் நீங்க பிடிச்சி வச்சு திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற அர்த்தம். ஆனா மெமரின்றது வந்து இப்ப வந்து எப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஒரு விஷயம், ஏதோ ஒரு நம்மளுக்கு பிடிக்காத விஷயம் ஒன்று நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு பிஸ்னஸ் லாஸோ ஏதோ ஒரு நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப ஃப்ரெண்ட் வந்து இதுவாயிட்டார், ஏதோ இந்த மாதிரி ஏதோ வச்சுக்கோங்க. இப்போ வந்து அதை மறக்கணும் அப்படின்னு, அதை வந்து அந்த விஷயத்த மறக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டெய்லி வந்து 10 தடவை இந்த விஷயத்த மறக்கணும், இந்த விஷயத்தை மறக்கணும், இந்த விஷயத்த மறக்கணும் இப்படின்னு டெய்லி ஒரு 100 தடவை நான் வந்துட்டு இப்படியே சொல்லிட்டு இருக்கிறதுனால மறக்க முடியும், மறப்பீங்களா? உங்கள் நோக்கம் வந்து மறக்கிறது தான், கரெக்ட் தான், சரியான நோக்கம் தான். பட் ஆக்சுவலா நீங்க பண்ற ஆக்ஷன் வந்து என்ன, மறக்கறது இல்லை. நீங்க இன்னும் நினைச்சு இன்னும் நினைப்ப ஜாஸ்தி பண்ணிட்டு இருக்கீங்க, ஆப்போசிட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதே வேலைதான் இங்க. நீங்க மைண்ட்ல எண்ணங்கள்ல வந்து இந்த எண்ணம் வரக்கூடாது, எப்போ வந்த ஒரு பெயினான ஒரு ஏதோ ஒரு வருத்தமான ஒரு நிகழ்வோ ஏதோ ஒண்ணு அது வரக்கூடாதுன்னு நினைக்கிறது வந்து அதை வந்து நீங்க திருப்பி திருப்பியும் புதுப்பிச்சுட்டு இருக்கீங்க, திருப்பியும் ரினியூ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ மறக்கணும் மறக்கணும் மறக்கணும்னு நினைச்சு நினைச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி அர்த்தம். ஸோ மறக்கணும்னா என்ன பண்ணும், அதோட விட்டுனா அது என்ன வேணா வந்துட்டு போட்டோம் அப்படின்னு ஃப்ரீயா விட்டீங்கன்னா தானா கொஞ்ச நாள்ல மறந்துட்டு போயிடுவீங்க. ஸோ அந்த டைம் தான் இது பண்ணும். ஸோ அதே மாதிரி தான் எண்ணமும், அதை ஃப்ரீயா விட்டீங்கன்னா அதுவா பேலன்ஸ் வந்து அதுவா மறைஞ்சி போக ஆரம்பிச்சிடும். பட் அது போகணும்னு நினைச்சு நீங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா திருப்பியும் அதுக்கு எதிராக நீங்க வேலை செய்யற மாதிரி, அப்போ அது அது இன்னும் பலம் பெறும், இன்னும் வந்து அது இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆயிடும் அது. ஸோ அதுதான் பிரச்சனை. ஸோ அந்த அப்ரோச் தான் யூஸ் பண்ணுங்க. பண்றதுக்கு எதுவுமே கிடையாது. நீங்க என்ன எப்படி நடந்தாலும் சரி, மனசு வந்து இப்போ 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 எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்களோ, இதை விட இன்னும் மோசமா போனாலும் சரி, இன்னும் நிறைய எண்ணங்கள், 24 மணி நேரமும் வருத்தமே வருது அப்படின்னாலும் சரி, அப்படியும் ஒன்றும் பண்ண முடியாதுன்றதுதான் பெஸ்ட் சொல்யூஷன். அதுதான் உங்களை அது வந்து சால்வ் பண்ண முடியும். நீங்க ஏதோ இறங்கி பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அது இன்னும் காம்ப்ளிகேட் தான் பண்ணுவீங்க. ஸோ அதைதான் நீங்க புரிஞ்சுக்கணும். இல்ல, இப்போ புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, இப்ப இந்த எண்ணம் வருது, அந்த எண்ணம் வந்து நம்ம கண்டுக்காம அது சிந்தனையா கன்வெர்ட் ஆகிற மாதிரி தெரியுது. பட் சிந்தனையா கன்வெர்ட் ஆகிற மாதிரி இருந்தாலும் அதை அப்படியே அமைதியா விட்டுட்டோம்னா, உதாரணத்துக்கு நீங்க ஒரு
24 மணி நேரமும் இந்த எண்ணமே இருந்தா கூட அது அப்படியே விட மாதிரி ஒரு சிந்தனையை வந்து கொண்டாடணும் அப்படின்ற கொண்டு வரத்துக்கு சரியான பதிலாக இருக்கணும். இல்ல கொண்டு வரத்துக்கு எதுவும் கிடையாது ஆக்சுவலா. பிகாஸ் இங்க வந்து ஒவ்வொரு தாட்டா பார்த்துட்டு ஓகே இது ஓகேவா ஓகே இது இங்க அனுப்பு இது ஓகே இல்லையா இது ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒன்னா உட்காந்து பண்ண வேண்டிய வயசுல வேலை கிடையாது. புரிஞ்சிக்க வேண்டியது வந்து அகத்துல நம்ம கண்ட்ரோல்ல இல்ல அப்படின்றத நீங்க அது முழுமையா புரிஞ்சுக்கணும். நீங்க கன்வின்சிங்கா புரிஞ்சுக்கணும். நான் சொல்றேன்றதுக்காக எடுத்துக்க தேவையில்லை. உள்ள எதுவும் இல்ல அப்படின்னு தியரிட்டிக்கல் வந்து பிரச்சனையே இல்ல. தியரிட்டிக்கல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் புரிஞ்சிருச்சு. இல்ல இல்ல தியரிட்டிக்கல் சொல்ல வரல. நீங்க உள்ள செக் பண்ணி பார்க்கணும். உங்களாலதான் மாத்த முடியுதா அதை ஏதாவது மாத்த முடியுதா என்ன ஓட்டத்தையோ மாத்த முடியுதான்னு பாக்கணும். மாத்த முடியலன்னா அப்புறம் மாமா மாத்த முடியல அப்படின்னு ஒத்துக்கிட்டீங்களே ஒத்துக்கிட்டா தானே அது முடியும். நீங்க வந்து மாத்த முடியல ஆனா மாத்தணும்னு ட்ரை பண்றேன்னு போராடிட்டு இருந்தீங்கன்னா போராட்டம் தான் தொடர்ந்துட்டு இருக்கும். அது மாற்ற முடியும் மாத்த முடியல அதையும் ஒத்துக்கிறேன் மாத்த முடியல அதையும் ஒத்துக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து 40 வருஷத்துக்கு முன்னால வந்து சம்பந்தமே இல்லாம வருது. ஆச்சரியமாக அதை நோக்கறாது. அதான் இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா திங்கிங்கா கன்வெர்ட் ஆகுது திங்கிங்கா கன்வெர்ட் ஆகுதுன்னு சொல்றீங்களே அதுவுமே நம்ம கையில இல்ல இல்லையா. நான் திங்கிங்கா கன்வெர்ட் ஆகணும்னு நினைக்கவே இல்லையே. திங்கிங்கா கன்வெர்ட் ஆகக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். அப்போ என்ன மீறி தான் நடக்குது. அப்போ நான் என்ன பண்ண முடியும். அதுவுமே தோல்வியை ஒத்துக்க வேண்டிதான். ஸோ தோல்விதான் இங்க முக்கியமே. இங்க வந்து ஜெயிக்கிறதே கிடையாது. ஆமா முடியல அப்படின்னு எவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்கிறீங்களோ அது நீங்க அது பாட்டிங்க விட்டு போவீங்க அதை விட்டு வெளியில வருவீங்க. இல்ல அதை ஏதாவது பண்ணணும்னு நினைச்சிட்டீங்கன்னா போராடிட்டு இருக்க வேண்டிதான். ஓகேங்க மகிழ்ச்சி ஆனந்தம் பண்ணுகிறேன்றத விட புரிஞ்சிக்க முயற்சி பண்றேங்க ஆனந்தம் நன்றிங்க நன்றி நன்றி ஓகே தேங்க்யூ. சுப்பிரமணியன் சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. நீங்க சொன்ன மாதிரி தோல்விய ஒத்துக்கிட்டா நமக்கு மன அமைதி ஆயிடும். ஆமா அது இல்ல நம்ம தோல்வியை ஒத்துக்காம எப்படியாவது சக்சஸ் ஆகணும் எப்படியாவது மாத்தணும்னு நினைச்சிடும். எப்பவும் நான் அப்படி நினைப்பேன். ஏதாவது இது வந்தாலும் அதை எப்படி மாத்துறதுன்னு கிடந்து முட்டிக்கிட்டு இருப்பேன். ஆமா அப்படி பண்ணும் போது மன அமைதி கம்ப்ளீட்டா போயிருந்தேன். ஆமா இப்பதான் தெரியுது தோல்வியை ஒத்துக்கிட்டு பேசாம இருக்கணும். கரெக்ட். இப்போ ஒரு 6-8 மாசமா தான் நமக்கு அது புரிஞ்சிருக்கு. ஓ தோல்வியே ஒத்துக்கிட்டு சும்மா இது. ஆமா நான் என்னன்னா தமிழ்நாடு எதுக்கும் போராடாதான் அப்படி சொல்ல அவன் ஒரு ஏதாவது ஒரு ஃப்ரெண்டோ ஆட்ட நம்ம ஒர்க்கரோ ஏதாவது சொல்லிட்டான்னா அவன் தப்பு பண்ணிருக்கான் நம்ம எப்படி மாத்தி சொல்லணும் எப்படி செய்யணும்னு அதை யோசிச்சுட்டே இருந்தா தூக்கம் போயிருது. ஆமா ஓரளவு சொல்லி பார்க்கணும் முடியலன்னா சரி இப்படிதான் இருப்பாங்கிறத அக்செப்ட் பண்ணணும்னு இப்பதான் எனக்கு தெரியுது. இதுவரை தெரியாம ஒரு 40 வருஷம் 67 வயசு இருக்கு 67 வருஷமா போராடி கஷ்டப்பட்டாச்சு. இப்பதான் தெரியுது அவன் அப்படிதான் பேசுவான் நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. இப்ப அப்படி அமைதியா சொன்னா உடனே அமைதியாயிருது நல்ல தூக்கம் வருது. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தான். நம்மளால முடியாது அதை புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதான் இது மெயினா வந்து அகத்துக்கு தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெயினா வந்து அகத்துக்கு தான். உங்க எண்ணங்கள் உணர்வுகள் நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க ஏதோ சொன்னாங்கன்னா ஹர்ட் ஆக தான் செய்யுது அவ்வளவுதான். ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்க அது பாட்டுக்கு இதுவாயிடும். வெளியில வந்து நீங்க முயற்சி பண்ணி பார்த்து எதுவுமே பண்ண முடியல ஒரு லெவலுக்கு மேல உங்களால முடியலன்னா அப்பவும் ஏத்துக்கிட்டீங்கனாலும் ஆமா நீங்க சொல்ற மாதிரி முயற்சி பண்ணலாம் வெளியில. பட் அது பண்ணியும் இவ்வளவு இந்த அளவுக்கு தான் ரிசல்ட் வருதுன்னா அதை ஏத்துக்கிட்டீங்கன்னா அது அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வேற எப்படி பண்ணலான்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். அதுலயே உட்காந்து திருப்பியும் சுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி அதே இருப்போம். புறத்துல நம்ம செயல் பண்ணணும் இல்லனா நம்ம வாழ்க்கையில எதையுமே சாதிக்க முடியாது. தோல்வி வந்துட்டே இருக்கும். கரெக்ட். அப்ப புறத்துல கண்டிப்பா போராடணும். ஆனா அதுல வந்து தோல்வி வந்தாலும் ஏத்துக்கிற தன்மை வேணும். ஆமா நிறைய இப்போ நிறைய பேருக்கு அது இல்ல. வெளியில போராடிட்டு அப்புறம் கிடந்து உள்ளுக்கு குமரிட்டே இருப்பாங்க. ஓகே நமக்கும் அதுல அந்த புறச்செயலையும் ஒரு லிமிட் தான் இருக்கு. அப்படித்தானே? ஆமா சார் கரெக்ட் தான். புறச்செயலையும் ஒரு லிமிட்டோடு தான் நம்ம பண்ண முடியும். ஆமா எல்லாமே நீங்க செய்யற எல்லாமே சக்சஸ் ஆயிடும். 100% எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆமா நிறைய மத்த ஃபேக்டர்ஸ் நிறைய வெளி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாமும் பாதிக்கும் இல்லையா உங்க ரிசல்ட்ட. நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஆமா ஆமா கரெக்ட். இப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா ஞானம் அடைஞ்சிட்டா வெளி புரட்சியில எவ்வளவு சக்சஸ் ஆயிரும் நினைக்கிறாங்க. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அது அப்படியே இல்ல. ஆமா புரட்சியலுக்கு மல்டி ஃபேக்டர்ஸ்
நம்மளோட திறமை, சூழ்நிலை, காலம், அதெல்லாம் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. கரெக்ட். அந்த ஃபேக்டர் இருந்து எல்லாம் சேர்ந்து வரும்போது தான் அது சக்சஸ் ஆகுது. கரெக்ட் கரெக்ட். அதை நிறைய பேர் புரிஞ்சுக்கணும். ஆமா கரெக்ட் சார், நீங்க சொன்னது கரெக்ட். சோ குறைச்சல் வந்து இது புரிஞ்சுகிட்டா சக்சஸ் ஆயிடும் அப்படின்றது எதுவும் இல்ல. ஒன்லி டிஃபரன்ஸ் என்னன்னா, இதுக்கு முன்னாடி வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னன்னா, உள்ளயும் போராடிட்டு இருப்போம், வெளியும் போராடிட்டு இருப்போம். நம்ம எனர்ஜி ஃபுல்லா உள்ளயும் செலவாயிட்டு இருக்கோம். 80% எனர்ஜி உள்ளதான் செலவாயிட்டு இருக்கும். சோ வெளியில ஒரு 20% எஃபெக்டிவா ஒர்க் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து புரிஞ்சதுக்கு அப்புறம் உள்ள போராட்டத்தை நின்றுக்கும். சோ அந்த 80% எனர்ஜி வந்து ஃப்ரீ ஆயிடுது. சோ இப்போ இன்னும் இன்னும் வெளியில இன்னும் நல்லா சிறப்பா செயல்படலாம், இன்னும் எஃபெக்டிவா வெளியில ஆக்டிவ் 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 ஆக்ஷன் பண்ணலாம். சோ அதனால வந்து உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் ஆப்ஷன்ஸ் கண்டிப்பா ஜாஸ்தியா இருக்கலாம். ஒரு சில ஒரு பெர்சன்டேஜ் கூடும். ஆமா கண்டிப்பா, உங்களுடைய திறமைக்கு நீங்க. ஆமா தெளிவா இருப்போம். கரெக்ட். குழப்பம் இருக்காது, அதனால சக்சஸ் ரேட் கொஞ்சம் கூடும். ஆமா கரெக்ட். அதுவும் 100% எதிர்பார்க்க கூடாது. ஆமா ஆமா கரெக்ட். ஏன்னா உங்க திறமைக்கு என்னவோ அதுதான் நீங்க இது பண்ண முடியுமே தவிர. அதான் வரும். அப்புறம் எனக்கு தூக்கத்துக்குலாம் கொஞ்சம் கஷ்டமா இருந்து. ஆமா. அப்போ முன்னாடி இந்த இந்த தூக்கத்து எண்ணங்கள், இப்ப எண்ணங்கள்னால தூக்கம் போகுதுன்னு சொல்லிட்டு ஓம் நம சிவாயா நம சிவாயெல்லாம் சொல்லி சொல்லி பார்ப்பேன். ஒரு மணி நேரம் அரை மணி நேரம். அப்ப என்னன்னா தலைவலி வரும். ஓம் நம சிவாயா சொல்லிட்டே ஒரு ஒன்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கும்ல. ஆமா. அப்போ தலைவலி எல்லாம் வருது. இப்போ எந்த எண்ணங்கள் வந்தாலும் சரி வந்துட்டு போகுது, தூக்கம் வரலையா போட்டோம் இப்படி நினைச்சா ஆட்டோமேட்டிக்கா ஒரு 1 hour தூக்கம் வந்துருது. ஆமா. அது எனக்கு இந்த எனக்கு இந்த பிரபாகத்துல வந்த பிறகு நடந்த மாற்றம். கரெக்ட். சூப்பர் சார். அது சரி, இப்படிதான் இருக்கும், எண்ணங்கள் வரதான் செய்யும். என்ன ஓடிக்கிட்டே இருக்கு மெஷின் மாதிரி. அது நான் நினைச்சேன் நமக்கு தான் அப்படி வருது, வேற யாருக்கும் வரலன்னு நினைச்சிட்டு இருந்தேன். கரெக்ட். இப்போ இந்த பிரபாகத்துல வந்த பிறகு எல்லாத்துக்கும் அப்படிதான் வருன்னு தெரிஞ்சிச்சு. ஆமா, அது வந்து மனசு வந்து ஒரு அற்புதமான ஒரு டூல். ஆக்சுவலா எல்லா ஆப்ஷன்ஸும் கொடுக்குது. இப்ப வந்து நம்ம ஆமா இப்ப கம்ப்யூட்டர் எல்லாரும் யூஸ் பண்ணுவோம். கூகுள்ல ஏதோ ஒண்ணு சர்ச் பண்ணீங்கன்னா பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்கும். சிலதெல்லாம் சம்பந்தம் இருக்கும், சிலதெல்லாம் சம்பந்தம் இல்லாத கூட கொண்டு வந்து கொடுக்கும் அந்த பேஜ்ல, ஃபர்ஸ்ட் பேஜ்ல. சோ அந்த மாதிரி மனசு எல்லா பாசிபிலிட்டிஸும் எடுத்து வந்து கொடுக்குது. இதெல்லாம் கொடுக்க வேணாம் அப்படின்னு எல்லாம் சொல்றது வேஸ்ட். ஏன்னா அதுதான் நம்ம வேலையை எல்லாத்தையும் காட்டுது, எல்லாத்தையும் காமிக்குது. அதுல நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை தேர்வு செஞ்சு நம்ம அதுதான் அறிவு. அப்ப யூஸ் பண்ணி அதுல எது தேவையோ அதை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் காமிக்கிறதுக்காக எல்லாத்தையும் போய் பார்க்கணும், எல்லாத்தையும் போய் செயல்படுத்தணும்ன்ற அவசியமே கிடையாது. அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமா, ஒரு 10 options கொடுத்தா நம்ம எது வந்து வேணுமோ அதை எடுத்துக்கணும். கரெக்ட் கரெக்ட். அப்போ இது தெளிவான பாதை, இது எல்லாரும் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சா நல்லா. கரெக்ட் சார். கரெக்ட். ரொம்ப நன்றி. ஆ தேங்க் யூ சார். முத்துமாரி சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம் சார், கேக்குதுங்களா? ஆ கேக்குது. ஐயா, இப்ப என்னுடைய புரிதல் என்னுடைய அனுபவம் அப்படின்னா, ஐயாவோட புரிதலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த செயல்களில் வந்து 100% சக்சஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுல வந்து நீங்க சொன்ன மாதிரி இல்ல. ஆனா அந்த புரிதலுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, அந்த செயல்கள்ல தவறு நடக்கும். தவறு நடக்கும்போது என்னன்னா, அந்த தவறுகளை வந்து மீண்டும் அந்த தவறு தான் நடந்திருக்கு அப்படிங்கறத கூட கவனிச்சது கூட ஒரு இது இருக்காது. அந்த தவறுல இருந்து ஒரு பாடம் எடுக்கணும், இல்ல அந்த தவறை கவனிச்சு அடுத்தாக சரியா செய்யணும் அப்படிங்கிறது கூட ரொம்ப கவனக்குறவு ரொம்ப கம்மியா தான் இருக்கும். வாய்ஸ் கொஞ்சம் கம்மியா இதுவாயிடுச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இப்ப புரிதலுக்கு அப்புறம் அந்த தவறுகள் நடந்தாலும் அந்த தவறுகள் வந்து நல்லா கூர்மையா வந்து இந்த அறிவு போய் அடுத்து செய்யாம இருக்கிறதுக்கு அந்த தவறை கவனிச்சு மறுபடி அதை சரியா செய்யறதுக்கான அந்த என்னை பொறுத்தவரை எனக்கு அந்த ஞாபகத்துல வந்துருது. ஒரு இடத்துல தவறா செஞ்சோம், இப்போ இந்த இடத்துல வந்து சரியா செய்யணும் அப்படிங்கிறது. அந்த தவறு வந்து சரியா செய்யறதுக்கு 3-4 times வந்து உதவியா இருக்கு. கரெக்ட். அப்ப அந்த இடத்துல வந்து தவறு செய்யறதுனாலதான் நான் அது அடுத்து செய்யும்போது பாத்தீங்கன்னா அந்த தவறையும் சரி பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னலியா இன்னும் இப்படி சரியா செய்யலாம் அப்படிங்கிற அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு ஐயாவுடைய புரிதலுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு தெளிவெல்லாம் கிடைச்சிருக்கு. அதனால வந்து இப்ப அந்த தவறுங்கிறது வந்து அதுல பாடம் எடுக்கிறதுக்கான அந்த ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. ஆனா இது புரிதலுக்கு முன்னாடி அந்த தவறுன்னு நடந்திருந்தாலுமே பரவாயில்ல அடுத்து பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதை கவனிக்க கூட கிடையாது. இது ஒரு தெளிவு. அதுக்கப்புறம் அந்த ஐயா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்கல்ல, பாலாஜி ஐயா
அது மாதிரி எனக்கு அனுபவங்கள்லாம் உண்டுங்கய்யா. அது எப்படின்னா எண்ணங்கள் வந்து ஒரு வீடியோ பார்த்துருக்கேன், ஐயாவோட வீடியோ பார்த்துருக்கேன். அந்த வீடியோவில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு தெய்வத்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அவர் விரும்பி அதை வணங்குவார், ஆனால் அதே தெய்வத்தை அவருக்கு திட்டுற மாதிரியே அந்த எண்ணம் அவருக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி ஐயா ஒரு வீடியோவில் ஒரு ஒரு இது சொல்லியிருந்தாங்க. அதை நான் பார்த்தேன். அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே வந்து அப்போ எண்ணங்கள் எனக்கும் அதே மாதிரி வந்திருக்கு. நானும் ஒரு தெய்வத்தை, இந்த தெய்வத்திட்டையாவது நமக்கு ஒரு சக்தி கிடைச்சிடாதா, ஒரு உண்மையான ஒரு இறைவன்னா இந்த தெய்வத்திட்டையாவது தெரிஞ்சுக்கல முடியாதா அப்படின்னு அந்த தெய்வத்தை ரொம்ப உருகி நான் வந்து ரொம்ப ஒரு நெருக்கமாக வந்து வணங்கணும் அப்படிங்கிற கட்டத்தில் வணங்கவும் செய்வேன். அதே நேரத்தில் அதை ஆப்போசிட்டாக அதை ஏதோ ஒரு குறை சொல்கிற மாதிரியே ஒரு எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும். எனக்கே ஒரு பெரிய குழப்பமாக இருந்தது. அப்போ நான் இறைவனை தேடுதேன், ஆனால் அந்த இறைவனை குறிச்சான ஒரு தவறான எண்ணமும் வருது. அப்போ நான் உண்மையிலேயே தேடலையா அப்படின்னு எனக்கு ரொம்ப அந்த குழப்ப நிலைகள்லாம் ஏற்கனவே அதை சேமித்து எனக்கு இருந்ததுனால ஐயாவுடைய அந்த வீடியோ பார்க்கும்போதும் அப்புறம் ஐயாவுடைய அந்த புரிதல்களுக்கு வந்ததுக்கப்புறம் அதில் தான் வந்து ரொம்ப 100% கன்ஃபார்ம் ஆனிச்சு. எண்ணங்கள் வந்து என்னோட கண்ட்ரோலில் கிடையாது, எண்ணங்களை வந்து அடுத்த செகண்ட் என்ன என்ன வரப்போகுதுன்னு எனக்கே தெரியாது அப்படிங்கிறலாம் வந்து கன்ஃபார்ம் ஆனது எனக்கு என்னோட அனுபவத்தில் ஐயா கொடுத்த அந்த ரிசல்ட்டில் அது வந்து 100% எனக்கு கன்ஃபார்ம் ஆனிச்சு. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன், இன்னும் 5 நிமிஷம் கழிச்சு என்ன என்ன வருதுங்கிறது எனக்கு தெரியாது. ஓகே, அப்படிங்கும்போது எண்ணங்கள் வந்து அது பாட்டுக்கு 6 கணக்காக தான் வருது. கரெக்ட். அதனால அந்த எண்ணங்களை வந்து நான் எதையோ மாற்றவும் முடியாது, இல்லை அதை வந்து தேவைன்னா அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். அந்த கண்டிஷனுக்கு மட்டும்தான் இருக்குது. அது அதை வரக்கூடாதுனோ இல்லை அதை வர வைக்கிறதுனோ அப்படின்னா அது அந்த எண்ணங்களுடைய அந்த அதான் பிரபஞ்ச கணக்காக தான் அது வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அகம் பிரபஞ்சத்தை எப்படி நம்ம ஒன்றும் பண்ண முடியாதோ அதே மாதிரி வந்து அகத்தில் ஓடுத இதையும் வந்து எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறது ஐயா கொடுத்த அந்த அற்புதமான புரிதல். இதாங்க என்னுடைய அனுபவம். நன்றி. ஓகே சார், நன்றி. மல்லிகா மேடம், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். கேள்வி எல்லாம் ஒன்றும் இல்லை சார். சரி, வந்து இப்போ நான் இந்த ஈவினிங் தான் பார்த்தேன் செல்லுல, இந்த ஞான முகாம் வந்து 17-19 அது பார்க்கும்போதே ரொம்ப நிறைவா இருந்துச்சு. சரி, இதுல நம்ம கலந்துக்க மாட்டேன், நான் நாளைக்கு தான் அதை இது பண்ண போறேன். நாளைக்கு சண்டே அக்செப்ட் ஆகுனா மண்டே தான் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருக்கு சார். ஏன்னா வந்து இப்போ இவ்வளோ நாள் கிட்டலாம் நான் இவ்வளோ பேரை, அதாவது மற்ற இதுலெல்லாம் பார்த்தோம்னா ஒரே ஒரு ஞானி தான் சுற்றி, அது 1000 பேர் இருந்தாலும் அவர் மட்டும்தான் ஞானி. ஆனால் நம்ம இதில் நம்ம ஐயா கான்செப்டில் அவர் எல்லாரையும் ஞானியாக இருக்கிறாரு. பெரிய இது உலகத்திலே வேற எங்குமே இல்லாது. இதெல்லாம் நினைக்கும் போது இப்போ ஒரு இப்போ நான் ஞானின்னு சொன்னா நீ ஒத்துக்குவியா அப்படின்னு சொல்லி போயிட்டு நானு எங்க போன் சிஸ்டருங்க சார், அவ தான் டீச்சரா ஒர்க் பண்றா. என்னக்கா நீ இப்பல நிறைய மாறிட்ட ஒரு மாதிரி ஆயிடுனா. சரி, நான் மாறிட்டேன்னு தெரியுது. அப்ப நான் ஞானி ஆயிட்டேன்னு சொன்ன ஒத்துக்குவியா? ஓகே சார், என்னக்கா நீ விளையாடுற? சரி, அதுக்கப்புறம் நான் ஒண்ணுமே பேசல. நீ ஏக்கா இப்படி ஆயிட்ட அப்படின்னு மட்டும் ஒவ்வொருத்தரா. நான் 7 பேரும் சார், நாங்க சிஸ்டர்ஸ், ஒரே தம்பி. அவன் வேதாத்ரி மகரிஷியில சேர்ந்து ரொம்ப இது பண்ணி அப்புறம் அதை விட்டுட்டு அவன் வேற இதுல எங்கேயும் போல அவன் நார்மல் ஆயிட்டான். அதுல ரொம்ப நாள் இருந்து இருந்து பாடுபட்டு அப்புறம் அவனுக்கு அப்புறம் நாமளுமே நம்ம ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் கொஞ்ச நாள் தான் போயிச்சு, கொஞ்சம் தான் போக முடிஞ்சு சார். அதுக்குள்ள நம்ம எங்க வீட்டுல அவரை கவனிக்கிற பொறுப்பு எனக்கு நிறைய வந்துட்டதுனால. இருந்தாலும் அப்ப எனக்கு ரிலாக்ஸேஷனுக்காக நான் போயிருந்தேன். அப்புறம் தான் சரி, இவரை கவனிக்கிற பொறுப்பு நடுநல்ல நானாவே ஏதோ அதுல இருக்கிறத படிச்சோ கொஞ்சம் சொன்னதை கேட்டுமே இது பண்ணிட்டு வந்தேன். இப்ப ஆனா கம்ப்ளீட்டா அந்த எண்ணங்கள், இப்ப அவரு இன்னும் நிறைய எண்ணமெல்லாம் முன்னெல்லாம் வரும், இப்போ எண்ணமே வருதான்னு யோசனை பண்றோம். ஏன்னா ஒரு எண்ணமும் சரியா வர்றதில்ல. எப்பாவது இப்ப வந்து அமாவாசை எங்க வீட்டுல அவருக்கு நான் ஃபாஸ்டிங் இருந்து படையல் போடுவேன் சார். அது மட்டும் இப்ப என்னன்னா இப்ப இன்னும் 2 நாள் செவ்வாய்க்கிழமை அமாவாசை வந்துருச்சு அப்படின்ட்டு 2 நாளைக்குள்ளேயே அந்த நினப்பு வந்துருது. கொஞ்சம் அப்படி அந்த பழைய நினப்பெல்லாம் அப்படியே தானா வருதுங்க சார். அப்போ மாசம் மாசம் அன்னைக்கு போடும்போது கொஞ்சம் மனசு வருத்தமோ
அது எல்லாமே பழசெல்லாம் கூட ஞாபகம் வரும். அப்பெல்லாம் வந்து அன்னைக்கெல்லாம் மாசம் அப்படி உட்காந்து எல்லாம் அழுவணும் நிறைய, ரொம்ப மனசை கஷ்டப்படுத்திக்கின்னு ஃபாஸ்டிங் இருந்தா கூட சாப்பிடவே முடியாது அந்த மாதிரி நிலைமையில இருந்தேன் சார். இப்பவும் ஃபாஸ்டிங் தான், ஆனா வந்து புரிஞ்சுக்க இப்ப புரிஞ்சுக்கணும் நம்ம சரி அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும் அப்படின்ட்டு. ஆனா ஒரு இருந்தா அவரு எங்க வீட்டுல இறந்ததுனால எனக்கு ரெண்டு பேரம் பிறந்துக்கிறான் சார், நடு பையனுக்கு ஒரு பேரம், இப்ப சின்னவனுக்கு பேரம் பிறந்து 30ஆம் தேதி தான் பிறந்தான் இன்னைக்கு நாள் ஆகுது. அது அந்த நினைப்பு வருது, இவர் வந்து அவருடைய ஆன்மா மறுபிறவி எடுத்து பேரனை கொண்டு பிறந்திருப்பானா அப்படின்ட்டு அந்த மாதிரி கூட. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வருஷம் அந்த பேரன் எப்ப பேர் தாத்தா தாத்தானே சொல்லி சொல்றது அவன், அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் கூட வருது சார், அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வருது. ஆனா வந்து பழையபடி எல்லாம் அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்தாவே அப்படியே எல்லாமே அப்படியே முடங்கி போய் உட்காந்து மணிக்கணக்கா இந்த மாதிரி ரொம்ப சோகத்துல இருந்துருவான். அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிற மனசு மாதிரி இப்போ இப்பவும் நான் செவ்வாய்க்கிழமை அம்மா சமாதிக்கு போய் பூஜை பண்றது, இங்க படையல் போடுறது, அவருக்கு எல்லாமே அப்ப போல இப்பவும் செஞ்சுன்னு வரும் மாசம் மாசம். இருந்தாலும் இப்போ ஒரு தெளிவு புரிஞ்சுக்கின்னு அந்த அந்த வருத்தெல்லாம் இருக்குது. இருந்தாலும் அது பாட்டுக்கு அது வருது அது போயிடுது. நம்ம வந்து ஐயா சொல்ற மாதிரி நீங்க ஒரு முடிவு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு, நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொல்றாரு, அதெல்லாம் அந்த மாதிரி இப்ப ஓரளவுக்கு அது எல்லாமே நல்லா தெரியுது சார். டிஃபரன்ஸ் இப்போதைக்கும் நல்லா டிஃபரன்ஸ் வீட்லயும் ஃபேமிலிலயும். இப்ப நம்ம இப்படி இருக்கிறதுனால ஏற்கனவே ஒன்னும் பிள்ளைங்க இதுலாம் இது பண்ண மாட்டோம், இப்ப இன்னுமே கொஞ்சம் பரவாயில்ல போல தெரியுது யார்ட்டையும் அது. அப்புறம் எதனால சட்டுன்னு கோபம் நிறைய வந்துச்சு, அது ஒண்ணுதான் நிறைய கோபம் வரும், ஆனா அடக்குவேன் நானு. கோபம் நிறைய வந்து ஏன் இது இப்படி செய்யக்கூடாது, வந்தாலையும் பிள்ளைங்க தானே, பிள்ளைங்க மேல ஏன் இப்படி கோபம் வருது, அவங்க தப்பு செஞ்சா கூட எடுத்து சொல்லணும் அப்படின்ற மாதிரி இது பண்ணி கோபத்தெல்லாம் நிறைய அடக்குவான். அவங்களுக்கு சொன்னா ஒரு சில டைம்ல அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, பண்ணிக்க மாட்டாங்க, சொன்ன பேச்சு கேக்குறது இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கூட நிறைய பசங்களை பேசுவோம் சார். இப்ப அதெல்லாம் இல்ல, அவங்க இயல்பு எப்படி இருக்குதோ அப்படியே இருக்கட்டும், அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டான் நான் எல்லாமே. ஓவோன்றதே இப்ப ஆனா எப்போ ஒரு டைம்ல ரேரா வருது, நம்மளுக்கு பிடிக்காத ஒரு செயல் எங்காவது நிகழும் போது கட்டாயம் கோபம் வருது. ஆனாலும் சரி அவனுக்கு தெரிஞ்சது இதுதான், அவன் அப்படி சரி அவன் இதுபடியே போகட்டும் அப்படின்ற மாதிரி அந்த கோபம் தானாவே போயிடுது சார், அது வர்ற இதுலயே போயிடுது. அதனால இது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குது சார் இந்த இது. நீங்க புக்கெல்லாம் படிக்கலன்றீங்க, நாங்க புக்கெல்லாம் படிக்கிறோம், ஆனாலும் புக்கு படிக்கலனாலும் நம்மளுக்கு இந்த சத்சங்கத்துல எல்லாரும் சொல்றதையும் நீங்க நாங்க மெயினா எதிர்பார்க்கறது நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பீச் கொடுத்தணுன்றதுதான். நீங்க வந்து நடத்துறவங்க நீங்க ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் ஆன்சர் செஷனா இருந்தா கூட ஜென்ரலா ஒரு ஸ்பீச் எல்லாருமே ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு எங்க கிட்ட க்வெஸ்சன் ஆன்சர் கேட்டா நல்லா இருக்கும் ஜென்ரலா. சரி அதுதான் சார். ஓகே மேடம், தேங்க்யூ. ஓகே ஓகே, எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. ஸோ இன்னைக்கு செஷன் இது பண்ணிக்கலாம். ஏற்கனவே சொன்னபடி அதான் ஞானமுகாம் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு, வாட்ஸ்அப் மெசேஜில் உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது ரிஜிஸ்டர் பண்ணுறவங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அப்புறம் டெய்லி செஷன்ஸ் நடக்குது, உங்கள் க்வெஸ்சன்ஸ்லாம் அதில் கேள்விகள் இருந்தால் அதில் கேட்டுக்கலாம். ஸோ குட் ஈவினிங், குட் நைட், நன்றி எல்லாருக்கும், தேங்க்யூ.